தேசிய அங்கீகாரம் பெற்ற சின்னமான யானை சின்னத்தை பயன்படுத்தியிருக்கிறார். இது குறித்து நாம் நம்முடைய தமிழ்நாடு தலைமை தேர்தல் அலுவலர் அவரிடம் ஒரு புகார் மனுவை அளித்திருக்கிறோம். அதாவது யானைக்கு என்று ஒரு பெரிய வரலாற்று பாரம்பரியம் இருக்கிறது. இந்த சிம்பிள் பாச டாக்டர் அம்பேத்கர் உயிரோடு இருந்தப்ப அவங்க தேர்ந்தெடுத்து எலெக்ஷன்ல போட்டியிட தேர்ந்தெடுத்து நின்ற சிம்பிள் இது யானை. அதுவும் இல்லாம அர்த்ததா பாஸ் அம்பேத்கருடைய கனவு கட்சியா இருந்த இந்திய குடியரசு கட்சியுடைய சிம்பிளா இருக்கு. அதனுடைய தொடர்ச்சியா இந்திய குடியரசு கட்சி அங்கீகாரம் எழுந்த உடனே அங்கீகாரம் பெற்ற நம்முடைய தேசிய தலைவர் மாண்பார் கன்சிராமையா அவங்க யானை சின்னம் எங்களுடைய சொந்த யானை சின்னத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி இந்த நிமிஷம் வர நம்ம யானை சின்னத்தை பாதுகாத்து வச்சிருக்கோம். மேலும் யானை வந்து உருவத்தில் பெரியது, ஆனால் சாது, ரொம்ப சாது, குழந்தைங்க கிட்ட கூட விளையாண்டு இருக்கும். ஆனா மதம் பிடிச்சதுன்னா அதை கண்ட்ரோல் பண்ண யாரும் கிடையாது. அது பாபா அம்பேத்கர் ஏன் யானையை தேர்ந்தெடுத்தார் என்றால் இந்த சமூகம் பெரும்பான்மையான சமூகம், பலமிக்க சமூகம், ஆனால் சாதாரண ஆட்கள் கூட வந்து ஏமாத்தின்னு இருக்கிறாங்க. என்றைக்காவது ஒரு நாள் அரசியல் ரீதியாக மிகப்பெரிய ஒரு புரட்சி வெடிக்கும், அன்றைக்கு யானை முழு பலத்துடன் அதிகாரத்தில் அமரும் என்கிற அடிப்படையில் தான் யானையை பயன்படுத்தினாங்க. இதை வந்து என்னன்னா ஏதோ மூணாவது பாரபட்சத்தில் இருக்கிற மாதிரி ஆளாளுக்கு யூஸ் பண்றதுலாம் தப்பு. அது இப்ப முத்தூட்ல வச்சிருக்காங்க, அது குறித்து நம்மளுக்கு எந்த அப்செக்ஷனும் கிடையாது. ஜொலிக்கல் விளம்பரத்தில் பயன்படுத்துறாங்க, அதெல்லாம் டசன்ட் மேட்டர். கோயில்ல வச்சிருக்காங்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோடைய ஐடென்டிபிகேஷனும் சிம்பிளாகவும் இருக்கிற யானை, அந்த எலிஃபென்ட் சிம்பிளை இன்னொரு பொலிட்டிக்கல் பார்ட்டி எந்த வடிவிலும் பயன்படுத்தக்கூடாது என்பது பகுஜன் சமாஜ் கட்சியுடைய நிலைப்பாடு. ஆனால் திரு விஜய் அவர்கள் வேண்டுமென்றே அதை செய்திருக்கிற மாதிரியான நமக்கு தோணுது. ஏன்னா பொதுவாக திரைத்துறையினர் திரைக்கவர்ச்சியின் மூலமாக அரசியலுக்கு வரவங்களுடைய ஒட்டு அவங்களுடைய எண்ணம் என்ன இருக்குன்னா மக்களுடைய அறியாமை, அரசியல் அறியாமையை பயன்படுத்துவதாக இருக்கும். இவங்க வந்து என்னன்னா அந்த டிவி இந்த திரையில் வந்து நல்லா பெரிய ஹீரோ மாதிரி நடிக்கிறாங்க. இங்கே வந்து டூப்லாம் போட முடியாது. இங்கே அவங்களுடைய எண்ணம் என்னென்னா நல்லவர்கள் போல் நடித்து மக்களை வந்து ஏமாற்றி அதன் மூலியமாக அதிகாரத்துக்கு வருவது தான் வந்து அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. இதில் சாதாரண ஒடுக்கப்பட்ட சமூகங்களுடைய அந்த சிம்பிளாக இருக்கிற யானையை உள்நோக்கத்துடன் பயன்படுத்தியிருக்கிறார் என்பது பகுஜன் சமாஜ் கட்சி ஆணித்தரமான குற்றச்சாட்டு. இது வந்து அவங்க அந்த விஜய் அந்த அதுக்கு அவருடைய கட்சிக்காரங்க இதை நீக்கவில்லை என்றால் ஒரு மிகப்பெரிய சட்ட போராட்டத்தை பகுஜன் சமாஜ் கட்சி முன்னெடுக்கும். ஆமாம். அதாவது என்னன்னா சிம்பிள் அலாட்மெண்ட் ஆக்ட் ஆர்டர் ஒன்று இருக்கு. சிம்பிள் அலாட்மெண்ட் ஆக்ட் ஆர்டர் 1968 வந்து ஒரு இது இருக்கு. அதில் வந்து என்னன்னா ஒரு ஒரு கட்சிக்கும் ஒரு ஒரு சிம்பிள் சொல்லிட்டு இப்போ சுயேட்சைகளுக்கு கூட ஒரு சிம்பிள் கொடுப்பாங்க, ரிஜிஸ்டர்ட் பார்ட்டிக்கு ஒரு சிம்பிள் கொடுப்பாங்க. பட் ரெகனைஸ் பார்ட்டிக்கு கொடுக்குற சிம்பிள் வந்து இந்தியா முழுக்க சிமிலராக இருக்கும். ரெகனைஸ் பார்ட்டிக்கு அது ரொம்ப முக்கியமானது. அஸ்ஸாம் சிக்கிம் ரெண்டு ஸ்டேட்டில் மட்டும் தர்றா, அங்கே லோக்கல் இதில் வரவர்கள் அங்கே மட்டும், அங்கத்தை தவிர இந்தியா முழுக்க யானை சின்னம் பகுஜன் சமாஜ் கட்சிக்கு ஒதுக்கப்படுகிற சின்னம். எதிர்வாதமா இல்ல, நீங்க சொல்லுது எனக்கு புரியுது. நியாயமான எதிர்வாதம் கிடையாது. ஏன்னா எந்த வடிவத்தில் இருந்தாலும் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, ஒரு பிசினஸ் ஆர்கனைசேஷன் பண்ணல, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட சிம்பிள இன்னொரு பொலிட்டிக்கல் பார்ட்டி எந்த வடிவில் பயன்படுத்தலாம். கொடி வந்து மிக முக்கியமானது இல்லையா, கொடியை ஏற்றுறாங்கல்ல, மிக முக்கியமானது இல்லையா. அவங்க பயன்படுத்துறது மக்களை குழப்பத்திற்கு உள்ளாக்கும், மெயின் திங் அதான். ஏற்கனவே வந்து மிகப்பெரிய வழக்குகள்லாம் சந்திச்சிருக்கிறாங்க. ரெட்டை காலை மாடு, ரெட்டை காலை மாடு பசுவும் கன்றுன்னு சொல்லிட்டு ரெண்டு சிம்பிள் இருந்தது. இந்த வழக்கில் வந்து என்னன்னா ஜட்ஜஸ் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடாது, மக்களுக்கு குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடாது. சிம்பிள் இவருடைய நடவடிக்கை மக்களை குழப்பத்தில் ஆழ்த்துவதாக இருக்கிறது. அதனால்தான் பகுஜன் சமாஜ் கட்சி கடுமையாக தன்னுடைய எதிர்ப்பு தெரிவிக்கிறது.